ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என் கூட போகலாம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்துக்கலாம். நான் கூடயே ஒரு எக்ஸ்ட்ரா பேக் எடுத்துகிட்டு போவேன் தக்காளி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. 620 ருபீஸ் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மார்க்கெட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு தான். பட் உழவர் சந்தை போனால் ரேட் வைஸ் கம்மியாக இருக்கும். இந்த மார்க்கெட்டில் என்னென்ன ரேட்டு, என்னென்ன காய்கறிகள் இருக்குது, என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை, நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பொடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், சுண்டக்காய், இதெல்லாமே இங்கே நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மார்க்கெட் போனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கும். முக்கியமாக இந்த நாட்டில் நான் நிறைய வாங்குவேன், நல்ல காய்கறிகளாக இருக்கும். ஒரு வழியாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னென்ன காய்கறி வாங்கிட்டுருக்கேன், எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன அப்படின்னா பையனுக்கு கொஞ்சம் நிறைய இந்த டைமில் வந்து சம்மர்னால படிச்சிட்ருக்காங்க ஒரே இடத்துல உட்காந்து, அதனால் சூடு ஜாஸ்தியாக இருக்கனால நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம். உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி இருந்தாங்கன்னா மறக்காமல் நிறைய ஃப்ரூட்ஸை வந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. முக்கியமாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு கொடுங்க. நான் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ. வாழைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வீக்லி ஒன்ஸ் வாழைப்பூ கொடுங்க. இது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் எடுத்து வாங்கிட்டு வந்தேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது நான் நைட்டு வந்து இந்த மாதிரி பணியாரம் தோசையெல்லாம் ஊற்றுறதுக்கு டைம் எடுக்கும். இந்த டைமில் வந்து இந்த வேலையை செஞ்சிட்டுனா ரெண்டு வேலையை ஒரே டைமில் முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை. அடுத்து பீக்கங்காய். பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பீக்கங்காய், நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த அண்ணாட்டு வாங்கும்போது நாட்டு பீக்கங்காய் கிடைக்கும் அப்படின்னால நான் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய். புடலங்காயும் பார்த்திங்கன்னா நாட்டு புடலங்காய் இருக்குது, இன்னொன்று ஆஃபீஸ் காயின்னு சொல்லுவாங்க. நான் நாட்டு புடலங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், நாட்டு பீக்கங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொத்தரங்காய், அவரைக்காய், அது மட்டும் கிடையாது, இது கூடயே வந்து தேங்காய், இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோணப்புளியாங்க ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் 9:45 ஆகிடுச்சு, எல்லோரும் தூங்கிட்டாங்க. சரி வாங்க என்னென்ன ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தலாம் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை, இது வந்து ஒரு கட்டு வந்து 10 ரூபாய், ஸோ 20 ரூபாய் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வாழைப்பூ, ரொம்ப ரொம்ப நல்லது கேர்ள்ஸுக்கு. நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சமைக்கும் போது கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இது 30 ருபீஸு, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 ஆகிடுச்சு. இந்த 3 தேங்காய் வந்து 50 ருபீஸு, ஸோ அப்போ வந்து 100 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகக்காய் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 1/2 கிலோ, இந்த பாகக்காய் வந்து 1/2 கிலோ. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 30 ருபீஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரக்காய் இருக்குல்ல, இது வந்து 20 ருபீஸ். இதோட கொஞ்சம் பெரிய சொரக்காய் வேணும் அப்படின்னா அது வந்து 30 ருபீஸு. ஸோ இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து 20 ருபீஸு. இது இருக்கு இல்லைங்களா, இந்த புடலங்காய், இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸு 1/2 கிலோ. இது வந்து 30 ருபீஸு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 50, 100, 120, 140, அப்புறம் 60, 160. இது வந்து 10 ரூபாய். 160, 170, இது வந்து பார்த்திங்கன்னா 190, அதுக்கப்புறம் இது வந்து 210. இது வந்து அவரைக்காயும் கொத்தரங்காய் ரெண்டுமே 20-20 ருபீஸு. நான் வந்து தனியாக கவர் எடுக்காமல் போயிட்டேன், ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பிரித்து வந்து கவரில் போடணும். இன்னும் வந்து நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு பேக் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தேன். இங்கே எல்லாத்தையும் ரெண்டே எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன் நான். இதில் பச்சை மிளகாய் நான் சொல்லாமல் விட்டேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ், அப்போ 270 ஆகிடுச்சு. இது வந்து 30 ருபீஸ், 1/2 கிலோ பெரிய வெங்காயம். ஸோ அப்போ வந்து 270 and 300 ருபீஸ் இப்போ முடிஞ்சிருச்சுங்க. நாம் வந்து 620 எடுத்துகிட்டு போனோம், 300 ருபீஸ் ஒரு பேட்சில் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க அடுத்த பேக் பார்க்கலாம். இந்த பேக்கு நான் இந்த பேக் போகும்போது தனியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா வந்து தக்காளி வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தக்காளி மட்டும்தான் வாங்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் கத்திரிக்காய் மட்டும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 20 ருபீஸு. உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 320 ருபீஸ் ஆகிருக்கு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, ஸோ வந்து அது 2 கிலோ வந்து வாங்கினேன் நான், 40 ருபீஸ். அப்போ 360 ருபீஸ் செலவாயிடுச்சு பாருங்க தான். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தனியாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா தக்காளி வந்து உங்களுக்கு அடுத்து நாட்டு தக்காளி 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 620 ருபீஸ் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதில் வந்து 360 ருபீஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த நாட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோர் பண்ணும்போது மேலே வந்து ஒரு கிளாத் போட்டுருவேன், அப்போ டேரெக்டாக அந்த சில்னஸ் படாது, கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். எப்போல்லாம் நாட்டு தக்காளி கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்னும் கன்னியூஸை என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க.
சரி வாங்க அடுத்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து ஃப்ரூட்ஸ் தான். இப்போ சம்மர் வந்துருச்சு இல்ல, சரி அதனால ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். சரி வாங்கிட்டு வச்சுருந்தேன். இது வந்து கமலாப்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 80 ருபீஸ். ஸோ நம்ம 360 போட்டோம், இப்போ வந்து 440 ருபீஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அடுத்து இந்த கிரேப்ஸ் வந்து, இந்த கிரேப்ஸ் வந்து 1/2 kg. இது வந்து 50 ருபீஸ், 100 ருபீஸ் பர் கேஜி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50, அப்போ 460னா 510 ஆயிடுச்சு. இதையும் நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பேட்ச் இருக்கு, அதையும் காமிக்கிறேன். சரி வாங்க அடுத்த பேக் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த பேக்கில் இது வாட்டர் மெலன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து 25 ருபீஸ், 25 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 20 ருபீஸ் போட்டு கேட்டேன், சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 4.5 கிலோ இருந்துச்சு, ஆனால் இவங்க நான் வந்து 80 ருபீஸ் தான் கொடுத்தேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 460 ஆச்சு இல்லையா, இப்போ வந்து இதோட 80 போட்டிங்க அப்படின்னா 540 ருபீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது நீங்க பார்த்துருக்கீங்களா, அதாவது கோணப்புளியாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோணப்புளியாங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஊர் பகுதி தான் சாப்பிட்ணும். பயங்கர ரேட் காஸ்ட் அதிகமாக இருக்குங்க. நான் வந்து 1/2 கிலோ உங்களுக்கு வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. இது 1/2 கிலோ வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 30 ருபீஸ்க்கு இது வாங்கிட்டு வந்தேன். 100 கிராம் தான் இருந்துச்சு, பட் ஓகே 105 இருந்துச்சு, 30 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வந்து இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 620 ருபீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த காய் வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது கோணப்புளியாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஷார்ட்ஸில் வேணால் எப்படி சாப்பிட்ணுங்கிறத போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் போன வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் மார்க்கெட் போகும்போது எப்படிலாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் இன்னும் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் வாங்கலை. இதெல்லாம் வாங்கினா இன்னொரு 200 ரூபாய் ஜாஸ்தியாயிருங்க. நீங்கள் மார்க்கெட் போனால் எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க? இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் காய்கறி ரேட் என்னங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.